Grace and peace from the God our Father and the Lord Jesus Christ. இந்த நாளிலுமே கூட உங்களோட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பி இந்த வீக்கோட ஃபஸ்ட் ஒரு ஸ்பீச்சை வந்து நான் கொடுக்க விரும்புகிறேன். என்ன நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், டாபிக் என்ன அப்படின்னா, காட் யுவர் ஹார்ட். ஓகேவா, உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஓகேவா, உங்கள் இருதயத்தை காத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஆதாரமான வசனத்தை படிச்சிடலாமா? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதன் எடுத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஓகே, உங்களுக்கு நான் இங்கிலீஷ்னு வாசித்து காட்டுறேன், நீங்கள் நல்லா கேட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகே, அபோவ் ஆல் எல்ஸ் காட் யுவர் ஹார்ட் ஃபார் எவ்ரி திங் யூ டூ ஃப்ளோஸ் ஃப்ரம் இட். ஓகே, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதை நிறுத்தி நின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஓகே, என்ன அப்படின்னு கேட்டோன்னா, நம்மளுடைய இந்த ஹார்ட் அப்படின்னா நம்ம நினச்சிட்ருக்க மாதிரி, இப்போ பைபிள் வர்சஸில் ஹார்ட்னு சொல்லப்படுற நம்மளுடைய ஃபிசிக்கலாக சொல்லப்படுற இந்த ஹார்ட்டில் ஹார்ட்டுக்கு நாலு சாம்பர் இருக்கும், அந்த வால்வ்ஸ் இருக்கும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறது. அதை நல்லா காத்துக்கோங்க, நல்லா டயட் எடுத்துக்கோங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. இட்ஸ் ஆல் அபவுட் த தாட், நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்கள். அதாவது சொல்லுவாங்க, ஹார்ட் வந்து எண்ணத்தோட நம்ம வந்து சொல்ல விரும்புகிறாங்க. அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணும், எண்ணங்களை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எண்ணங்கள் வந்து குட்டாக இருக்கலாம், பேடாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் இந்த எண்ணங்களை வச்சு தான் நம்மளோட ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு மனுஷனுடைய ஆட்டிடியூட் எதை வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, அவனுடைய எண்ணத்தை வச்சு தான் சொல்லுவாங்களாம். சைக்காலஜிஸ்ட் இப்படியா சொல்கிறாங்க, என்ன அப்படின்னா, நீ ஒரு நல்ல திங்கிங், நல்ல ஒரு தாட்டை வந்து விதைச்ச அப்படின்னா நீ நல்ல காரியங்களை அறுப்ப. ஃபஸ்ட்டு நீ நல்ல காரியங்களை விதைச்சா நீ நல்ல காரியங்களை அறுப்ப, அதனால திருப்பி நீ என்ன பண்ணுவியா, நல்ல காரியங்களை செய்வியாம், விதைப்பியாம். நீ நல்ல காரியங்களை செய்யும் பொழுது நீ என்ன பண்ணியா, உனக்கு நல்ல ஒரு ஹேபிட் வருமா. உனக்கு நல்ல ஒரு ஹேபிட் வந்தோடனே நீ திருப்பி ஒரு நல்ல ஹேபிட்டை விதைப்பியாம். அப்படி திருப்பி நல்ல ஹேபிட்டை விதைக்கும் போது ஒரு நல்ல கேரக்டர் வருமா. ஸோ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப, ஒரு மனுஷன் வெளியேருந்து பார்க்கும்பொழுது என்ன தான் தெரியும், அவன் உள்ளே என்ன யோசிக்கிறான்றது தெரியாது. பட் அவனுடைய கேரக்டர் வெளியே தெரியும்ல, இவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய செயல்கள் வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். பட் இவன் என்ன யோசிக்கிறான், எப்படி யோசிக்கிறான் அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ கேரக்டர் எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் தெரியுமா, நம்மளுடைய இருதயத்தின் எண்ணங்களை பொறுத்திருக்குமா. நான் முன்னாடி சொன்னது போல் நிறைய சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் அங்கேயும் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன், ஃபஸ்ட்டு நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம்ல. ஸோ இப்போ நல்லதை நம்ம நல்லதை திங்கிங் பண்ணி விதைச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு நல்லது வரும், நல்லது செய்வாங்க, நமக்கு நல்ல விஷயம் வரும். ஸோ நம்ம அதை பெற்றுக்கொள்றதுனால திருப்பி நல்ல விஷயங்கள்லாம் நம்ம விதைக்க ஆரம்பிப்போமா, அதை செய்ய ஆரம்பிப்போம். விதைக்கிறது ஜஸ்ட் நத்திங் பட் நம்ம அதை செய்கிறது, நல்ல காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிப்போமா, குட் டீட்ஸ், நல்ல காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். இப்போது செய்ய ஆரம்பித்தோடனே நமக்கு ஒரு நல்ல ஹேபிட் வரும். ஸோ நல்ல இது ஒரு பழக்கமாக மாறிடுமா. ஸோ அந்த நல்ல பழக்கம் திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம், செய்ய நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் வருமா. ஓகே, ஸோ நம்ம நல்ல கேரக்டர் தான் என்ன, நம்ம நிறைய பேருக்கு வந்து அதுதான் வந்து நான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறது. ஸோ நல்ல கேரக்டர் இருக்கணும்ல. ஸோ நீ அன்பாக பேசணும், மற்றவங்களுடைய இருதயத்தை ஹர்ட் பண்ணாமல் பேசணும் அப்படின்னா, இதெல்லாம் எது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா பேசிக், நம்மளுடைய இருதயத்தில் நினைவுகள் எப்படி இருக்கணுமா, சூப்பராக இருக்கணுமா. அதனால தான் வந்து இந்த ப்ராபபில் கொடுத்துருக்கு, நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும், அதை வந்து நெகட்டிவ்னாலேயோ பேட் திங்கிங்னாலேயோ என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது, அதை நல்லா பாதுகாத்துக்கோ, அந்த மாதிரி காரியங்களுக்கு உன்னுடைய இருதயத்தை பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பாதுகாக்கிறோம், ஓகே எப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு ஏதாவது லாக் இருக்கா, அதுக்கு ஏதாவது வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா. நம்ம இப்போ வந்து நம்மளுடைய ஒரு கோல்டா, ஜுவல்ஸு, மணி அதெல்லாம் என்ன பண்ணுவோம், லாக்கரில் லாக் பண்ணி வைப்போம். பட் இது எப்படிப்பா லாக் பண்ண முடியும், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால், இதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா, நம்மளுடைய இதயத்தை, நம்மளுடைய தாட்ஸை காட் கையில் கொடுக்கணும். காட், என்னோடய தாட்ஸ் நிறைய வருது. நம்ம எல்லோரும் இந்த வேர்ல்டில் இருக்கும்போது
ஹீவில் திங்ஸும் இருக்கும்ல. ஸோ அந்த ஹீவில் திங்ஸ் நம்மளை வந்து அட்டெம்ப்ட் பண்ணிவிடும், ஓவர் கம், டிஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஆனால் நம்ம அதில் விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லரை வந்து சப்போர்ட்டுக்கு நம்ம வச்சுக்கணும். அது யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு ஓவராக நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, நோ ஓவராக பேட் தாட்ஸ் இருக்குது, அதெல்லாம் எடுத்து போடுங்க, அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் அதுலேருந்து எப்படி வரணும், அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஈச் அண்ட் எவ்ரி ஒனுக்கு வந்து ஒவ்வொரு காரியம் வந்து பிரச்சனையாக இருக்கும். இல்லை ஜென்ரலாக சொல்ல முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை, உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி சொல்யூஷனை அவர் சொல்ல வருவார். எப்படி சொல்லுவார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வேதத்தில் இன்னொரு அழகான வசனம் இருக்குது, வாலிபன் தன் மொழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், தேவனுடைய வசனத்தினாலே காத்துக்கொள்வதனாலே தானே. ஸோ எப்படின்னா, நம்மளுடைய வேர்ட் ஆஃப் காட், பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்க தேவனுடைய வார்த்தையினால் என்ன பண்ணலாமா, நம்மளோட வழிகளை, நம்மளோட திங்கிங் ப்ராசஸ்ஸை என்ன பண்ணலாம், நம்ம ப்யூரிஃபை பண்ணி நம்ம வந்து கரெக்டான ப்ராசஸ்க்குள்ளே போய் நம்மளுக்கு நல்ல என் ரிசல்ட், நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளோட இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அதுக்கான சொல்யூஷன் ஃபஸ்ட்டு அது காட்டில் சொல்லணும். காட் நமக்கு வேதத்தின் வசனங்கள் மூலயமா நமக்கு அதுக்கு உதவி செய்வார். ஸோ இந்த நாளிலுமே கூட ஒவ்வொருடைய இருதயத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க, அதை யாரும் திருட விட்டாதீங்க. இட்ஸ் மோர் ப்ரிஷியஸ் தென் எனி வேல்யூபிள் திங்ஸ் தட் யூ ஹேவ். நீங்கள் வச்சுருக்க எந்த ஒரு வேல்யூபிள் திங்கோட ரொம்ப ப்ரிஷியஸானது உங்கள் ஹார்ட், அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க சரிங்களா. அதை காட் உங்களை நம்பி கொடுத்துருக்காரு, ஸோ அதை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். ஓகே, டேக் கேர். எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். சைனிங் ஆஃப் எவாஞ்சலின் இஸ் த கிருபா. ஆமென். பை.